வசனம் வரும்பொழுதே தெறிக்கும் பாருங்க கட்டு இப்பொழுதே நடக்கிறது இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள் அன்பு ஜனமே என்ற தேவன் நேசிக்கிறார் எந்த மனுஷனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது யாரானால என்ன என் தேவன் ஒருவரே தேவன் ஒருவரே அவர் தேவனா இருந்தா பேசும்படி வருவார் ராக்காலம் என்பதெல்லாம் அவருக்கு பயங்கரமான வெளிச்சத்தின் நேரம் மனுஷனுக்கு தான் ஆயந்த நித்திரை மனுஷனுக்கு தான் தூக்க கலக்கம் மனுஷனுக்கு தான் அப்படியே ஆழ்ந்து போகிற நேரங்கள் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் வெளிச்சத்திலேயே இருக்கிறவருக்கு ராக்காலமும் பகலுக்கு சமமாகும் சங்கீதகரன் சொன்னார் என்னை சுற்றிலும் இரவும் பகலா இருக்கும் ஏன் தெரியுமா நான் சூழ்நிலையை பார்க்கல பிசாசை பார்க்கல சாபத்தை பார்க்கல மாந்திரிகத்தை பார்க்கல நோயை பார்க்கல கடனை பார்க்கல மனுஷனுடைய பேச்சை பார்க்கல சூழ்நிலையில் இருக்கிற சாபங்களை பார்க்கல என்னை சுற்றி என்னை பாதுகாக்கிற ஒரு சத்தியமானவர் உண்டு அவர் வெளிச்சமாயிருக்கிறார் ஆக என்னை சுற்றி இருளா இருந்தாலும் அது வெளிச்சமா தான் பாருக்குன்னு சொன்னார் ஏனென்றால் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி எத்தனை பேர் புரிஞ்சது இந்த வார்த்தையெல்லாம் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி அப்ப உங்களை சுற்றி இருக்கிறது எதுன்னு பாருங்க அவரை பாருங்க யார் இருக்கிறான்னு பாருங்க எது உங்களை சுற்றி இருக்கிறது ஆண்டவருடைய சத்தியத்தை நம்புகிறவர்களுக்கு அந்த சத்தியமே கேடகமாய் மாறுகிறது அந்த சத்தியத்தினால் வருகிற விசுவாசம் பாருங்க ஒரு மனுஷனை பாதுகாக்கிற ஷீல்டா மாறுது That's about the shield of faith. சத்தியத்தை கேட்டாதான் faith.